நம்ம தமிழ் பசங்களை உனக்கு தெரிஞ்ச ஒரு ஹீரோ பேர் சொல்லுன்னா யாரும் சொல்லுவாங்க, எல்லாருக்கும் தெரியும், கமல், ரஜினி, விஜய், அஜித் என்பாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நாட்டுக்காக உடல், உயிர், உள்ளம், ரத்தத்தை கொடுத்த தீரன் சின்னமலை, இன்னும் தீர்த்தகிரி மன்றாடியா இருக்கிற பேர் உள்ள தீரன் சின்னமலை, மருது பாண்டியன் அண்ணன் தம்பி சின்ன மருது பெரிய மருது, சிவகங்கை வேலூர் ஆட்சி வீரவாண்டி கட்டபொம்மன், திருப்பூர் குமரன், இவங்களை தான் ஹீரோஸ். இன்னைக்கு வந்து ஜூலை 31 வந்து இந்திய சுதந்திர போரை எப்போ தொடுத்தாங்கன்னு கேட்டால் எல்லாரும் 1857 தான் சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு 100 வருடங்களுக்கு முன்னால 1850 1850 வரைக்கும் 100 வருடங்கள் தமிழ்நாட்டில் தான் இந்திய சுதந்திர போர் முதல் நிகழ்ந்தது. அதுவும் குறிப்பாக பாளையக்காரர்கள், அதில் ஒருத்தர் தான் தீர்த்தகிரி மன்றாடியார் என்று பிறந்து இயற்பெயர் இருந்த நமது தீரன் சின்னமலை. வேறு எந்த ஒரு இந்தியனும் 6 முறை ஆங்கிலேயர்களை முறியடிக்கணும், 3 முறை கர்நாடிக் வார்ஸ், மைசூர் போர்களில் முறியடித்தாரு, 3 முறை அதாவது திருச்சி, ஓடாநிலை 1, ஓடாநிலை 2, இது மாதிரி 6 முறை அவங்களை அடித்து ஓட ஓட விரட்டி அடித்தவர் நமது தீரன் சின்னமலை. அது மட்டும் இல்லாமல் சங்கத்தமிழையும், தமிழ் பண்பாடு, தமிழ் கலாச்சாரத்திலையும், தமிழ் போர் திறன், போராட்டங்கள் வளர்த்து அந்த அந்த குறிப்பிட்ட அந்த ஏரியா, அது ஓடாநிலை சுற்றி இருக்கிற அத்தனை பேரையும் பல படைப்பிரிவுகளில் ரொம்ப அழகாக இயங்கி வழிவகுத்தார் நமது தீரன் சின்னமலை. அவரை வந்து சங்ககிரி கோட்டையில் 1805 ஜூலை 31 தீரன் சின்னமலை இரு சகோதரர்கள், 4வது ஆள் கருப்பு சேர்வை, அதாவது தனது நண்பன், தனது தளபதி பிடிபட்டான் என்று கேட்டவுடன் தன்னை சரணடைந்த கருப்பு சேர்வை சேர்ந்த 4 பேருக்கு கீழப்பட்டார்கள். இப்போ 2019 2024 பார்த்தீங்கன்னா 719 வருடங்கள் ஆயிடுச்சு அவர் இறந்து. ஆனால் கூட ஒவ்வொரு தமிழனையும் யாருப்பா நிஜமா கதாநாயகன், யார் ஹீரோன்னு கேட்டால் தீரன் சின்னமலைன்னு சொல்லணும், அழகுமுத்து கோவன் சொல்லணும், ஊமத்தேவன் சொல்லணும், கட்டபொம்மன் சொல்லணும், அங்கே எங்கே சொல்கிறாங்க 3 மணி நேரமோ 2 மணி நேரம் ஆடி பாடி டான்ஸ் ஆகிட்டு 100 கோடி எடுத்துகிட்டு போகிற என்டர்டெய்னர்ஸ், உண்மை கூத்தாடிகளை பார்த்து ஹீரோஸ்ன்னு சொல்கிற ஒரு தருணத்தை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் உண்மையால் இது மாற்றம் வரும். தீரன் சின்னமலை போன்ற வீரர்கள் நம்ம ரத்தத்தில் ஓடணும், அவங்களுடைய நினைவு நம்ம மனசில் இருக்கணும் இந்த அவருடைய நினைவு தினம் அன்று என்று சொல்லி எனது உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். வாழ்க தீரன் சின்னமலையின் நினைவு, வாழ்க பாரதம், வாழ்க தமிழ், ஜெய்ஹிந்த்.